நம்ம எல்லாரும் ஒரு அவுட்லுக்கை பார்த்துட்டு நம்ம வந்து இவங்ககிட்ட போனால் நமக்கு நல்ல ட்ரைனிங் கிடைக்கும், நல்ல ஒரு ஃபிட்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கிடைக்கும்னு நினச்சி நம்பி போகிறோம். அது வந்து நாட் குட். ஆக்சுவலி நம்ம வந்து போகிற ட்ரெயினருக்கு வந்து நம்மளுக்கு கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு ஃபிட்னஸ் நாலேஜ் இருக்கான்னு பார்க்கணும், நம்ம பாடியை அனலைஸ் பண்ணுற அளவுக்கு அவர் ஸ்டடீஸ் பண்ணியிருக்காரான்னு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெயினர்கிட்ட போனால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸோட ஒரு ப்ரோக்ராம் கிடைக்கும். பாடி மட்டும் டெவலப் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாடி பில்டர் வந்து அவரோட உடம்பை பற்றி அவருக்கு நல்லா தெரியும், அவருக்கு எப்படி ஏற்றணும் இறக்கணும்னு தெரியும். ஆனால் அவர் மற்றவங்க உடம்பை பற்றி சொல்லணும்னா அவர் படிச்சிருக்கணும், இல்லை அந்த எவ்வளோக்கு எக்ஸ்பீரியன்ஸாவது இருக்கணும் அவருக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு. ஸோ இதனால் என்னென்னா, நிறைய பேர் அவுட்லுக்கை பார்த்துட்டு இவர்கிட்ட போனால் நம்மளுக்கு நல்ல ட்ரைனிங் கிடைக்கும்னு நம்புறீங்க, பட் இட்ஸ் நாட் குட் ஐடியா. அதே பாடி பில்டர்ஸே ட்ரெயின் பண்ணலாம், பட் அவங்க ஸ்டடீஸ் பண்ணியிருக்கணும், அது கூடவே அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அடுத்தவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு. ட்ரைனிங் ஓனாக பண்ணுறதுக்கும் ட்ரைனிங் அதர்ஸ்க்கு பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சிக்கணும்.